வணக்கம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தில் கவுன்சிலிங் செஷன் டிஸ்கஷன்ல வந்து நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். இடபிள்யூஎஃப் எவ்ரி வீக் கவுன்சிலிங் செஷன் டிஸ்கஷன்ல இணைஞ்சிருக்கோம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம இளம் வயதில் கருவுறுதல், டீனேஜ் பிரெக்னன்சி பத்தி பேசியிருந்தாங்க. டாக்டர் பாலா பேசியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கோட தலைப்பு என்னன்னா பாத்தீங்கன்னா பகுதி வதை, பூலி. சரிங்களா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 ஆண்டு கால சர்வீஸ், பள்ளியில ஆண்டு கால சர்வீஸ்ல இருந்த நம்ம ரிட்டையர்ட் டீச்சர் மிஸ்டர் நடராஜா. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் தலைவர், தேசிய தலைவர் திரு நடராஜா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸ்டார் பேப்பர்ல வந்து ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 to 8 மாணவர்கள் வந்து இந்த பகுதி வதையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. யூனிசெஃப் ஒரு ஆய்வின் மேற்கொண்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 68 விழுக்காடு எங்க இந்த பகுதி வதை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியில தான். ஸோ அதனால இன்னைக்கு மிகவும் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த நமது ரிட்டையர் டீச்சர் திரு நடராஜா நம்ம இணைஞ்சிருக்காங்க. மேலும் அவர் என்னென்ன பேச போறாரு அப்படின்னு அவரு கூட இணையலாம். வணக்கம். June 16, 2017 நம்ம நாட்டின் உழுக்கை சம்பவம், நவீனோட இறப்பு. நவீன் யாருங்க? ஒரு பள்ளி மாணவர். எதனால் இறந்தாரு? பகடி வதையால் இறந்தாரு. இப்பொழுது மிஸ் சிசிலியா சொன்ன மாதிரி 68 விழுக்காடு பகடி வதை பள்ளியில் நடக்கிறது. இதனால் இதுக்கு காரணம் என்ன? இதை எப்படி இதை வந்து ஆராயலாம், இதை எப்படி இதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இதை பத்தி பேச நம்மளோட திரு நடராஜா இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எதனால சார் புலி நடக்குது? புலி என்ன காலம் நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து அந்த புலி பண்ணுறாங்க பாருங்க, அந்த பயலுங்க வந்து அந்த மாணவர் பாருங்க, அவங்களே தெரியாது அவன் புலி பண்ணுறாங்கட்டு. அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினச்சிதான் இது ஒரு ஜோக்கான்ட்டு, அவங்க நினச்சிதான் இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே, நான் எப்படி வேணுமா பேசலாம், நான் என்ன வேணுமா செய்யலாம். ஸோ அவங்க வந்து அவங்க அறியாமல் மித்தவங்க வந்து அவங்க புலி பண்ணுறாங்க. முக்கியவாசி கேஸ் இதுதான். ஏன்னா அந்த விக்டம் இருக்கான் சொல்கிறேன், அந்த விக்டம் அவன் புலி விக்டம் வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லிடுறேன், ஏன்னா இந்த மாதிரி செய்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க பாருங்கள், இந்த மாதிரி செய்கிற மாதிரி ஆண்டும் சொல்லிடுறேன். இப்போ சார் இருப்பாங்க முக்கியவாசி, ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா அப்போவா வந்து அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இந்த மாதிரி டோனும் சில கேசஸாக வந்து வேணுமென்று செய்யறது. ஸோ இதுதான் காரணம், அது டூ நாட் நோ தெரிய புலிங் சம்படி. ரெண்டாவது ரீசன் வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பவர் தேவை, ஆனால் மித்த இடத்துல அவங்க கடிக்க மாட்டுது. ரெக்கக்னேஷன் தேவை, அவங்களுக்கு கடிக்க மாட்டுது. படுப்பில் வந்து வீக்காக இருப்பாங்க. நீ பாருங்க முக்கியவாசி இந்த புலி சொல்லி இந்த மாதிரியா அவங்க கேட்டு படுப்பில் வீக்காக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க திறமை ரொம்ப இருக்காது. ஸோ அவங்க வந்து எங்கே நம்ம திறமை காண முடியும், நானாக வந்து ஹீரோன்ட்டு அவங்க வந்து எங்கும் இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து புலி பண்ண முடியுமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புலி பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரீசன் காரணம். மூணாவது ரீசன் வந்து அவங்களே வந்து ஒரு விக்டமாக இருந்திருக்கலாம், அவங்களே வந்து ஒரு விக்டமாக இருந்திருக்கலாம் புலியில். ஸோ அவங்க நினச்சிக்கலாம் இதுதான் வந்து வே ஆஃப் லைஃப், நான் எப்படியா இருக்கணும், அது ஒரு சைக்காலஜி இஃபெக்ட். அது அது போயிட்டு அவங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது போய் பயஞ்சிடும். ஸோ எப்பப்போ சின்ன வயசுலேயோ இல்லாட்டும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததோ அவங்க எப்போ அவங்க புலி பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாம் போயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பயஞ்சிடும். ஸோ அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அவங்க வந்து பித்தவங்க போய் புலி பண்ணுறது. அவங்க வந்து இதான் நம்ம இப்படியா இருக்கணும் அவங்க அந்த மாதிரி செகண்ட் கேரக்டர் அவங்களுக்கு. ஸோ இதான் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து இந்த புலி வந்து நடக்குது. சார் இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா அதாவது புலி பண்ணுறாங்க இல்லையா, அவரோட மனப்பான்மை படி பார்த்தோம்னா அதாவது சிறு வயதில் இதை இதுக்கு முன்னுக்கு அவங்களும் ஒரு புலி விக்டிமாக இருந்திருக்கலாம், அதனால தான் வந்து புலி பண்ணுறாங்க அப்படின்னு. சரி சார், இதே வந்து விக்டிமாக இருக்காங்க இல்லையா, இந்த பகடிவதற்கு உள்படுறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் புலி பண்ணும்போது? அவங்க வந்து சில நேரம் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது ரொம்ப தெரியாது, ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க புலி பண்ணுறாங்க பிறகு அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த இஃபெக்ட் வந்து அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காது. இதான் வந்து டீச்சர்ஸ் டோன்ட் அப்சர்வ், டீச்சர்ஸ் தெரியாமல் போயிருக்கலாம், பேரண்ட்ஸ் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து
அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லாஸ் பிளாக் கான்ஃபிடன்ஸ் ஆயிரும் அவங்களே வந்து ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டி ஆயிடுவாங்க ஸோ ஒரு 10 இயர்ஸ் உண்டு ஒரு 15 இயர்ஸ் உண்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் வெளியே வரும் எப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லலாம் பரவாயில்ல அவங்க ஒய்ஃபை பாவம் பார்த்துட்டு சொல்லலாம் பாருங்க லெட் மீ ஹெல்ப் யூட்டு அவங்க வந்து வரி செய்யறதுக்கு நான் சொல்லுவாங்க லெட் மீ ஹெல்ப் யூட்டு ஆனால் அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க ஓ ஐ நோ குட் என்னால் செய்ய முடியல அதான் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து செய்யறோன்னு சொல்கிறாரு அவங்க வந்து இன்டர்பிரேட் நல்லா இன்டர்பிரேஷன் இந்த மாதிரி இருக்கும் இந்த இது வந்து ஒரு சீரியஸ் இஃபெக்ட் வேலை செய்கிற இடத்துல அங்கே போக சொல்லுவாங்க மேமேன் யூ லாட் ஆஃப் ஒர்க் லெட் மீ ஹெல்ப் யூ சொல்லுவாங்க இவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க பாஸ் திங்ஸ் ஐ டோன்ட் நோ டூ மை ஒர்க் தட்ஸ் வை ஹி வாண்ட்ஸ் டு டூ மை ஒர்க் அதெல்லாம் அந்த மாதிரி ஆயிரும் இது வந்து சம்டைம்ஸ் வந்து வி கேன் காஸ் ஒரு சீரியஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவர் லைஃபே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தா எல்லாம் வந்து தப்பு தப்பாக பார்ப்பாங்க ஸோ திஸ் ஆர் யூனிக் மெடிக்கேஷன் ஸோ த இஃபெக்ட் கேன் பி வெரி சீரியஸ் சில கேஸ் ஆன் யூனிவர்சிட்டியில் வந்து ஐ ஹவ் சீன் கேசஸ் மை செல்ஃப் ரேகிங் சொல்லுவாங்க ஆரியன்டேஷன் சொல்லுவாங்க என்ன காரணம் ஆரியன்டேஷன் டு கெட் டு நோ ஈச் அதர் சொல்லுவாங்க பட் அவங்க வந்து என்ன காரணம் செய்கிறாங்கன்ட்டு மேபி டு கெட் நோ அவங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் செய்யலாம் எக்ஸ்கியூஸ் மீ ஆனால் அந்த விக்டம் ஐ ஹவ் சீன் பாய்ஸ் ஏன்னா அது கூட இடத்துக்கு வராங்க ஃபியூ 100 கிலோமீட்டர்ஸ் இதான் மொதல் வீட்டு விட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க காலேஜ் போகிறாங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸை விட்டு வராங்க ஆனால் அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு எல்லாம் புலிங் பண்ணுறாங்க ஓரியன்டேஷன் ஃபார் மீ இஸ் புலிங் ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியாது மக்கள் பார்த்தா ஆர்டர் தெரியாமல் பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸோ டாக்ஸியோ எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க நெவர் கம் பேக் ஒரு இடம் போச்சு அவன் லைஃபே போச்சு He has lost the place in the university. I've seen it. University party money, Tumiyo Pahilinga, girls in the Mali, Palpo would report it. Ida in fact. So, you know, Pahilinga, life he poached and education he poached. They cannot handle. சரி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எது காரணமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது வந்து ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்னு ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன லோ செல்ஃப் எஸ்டீம் ஒரு காரணமாக இருக்குமா கண்டிப்பாக ஏன்னா அவன் எங்கே பாருங்க மித்தவங்க வந்து டாப் ஸ்டூடெண்டாக இருக்கான் சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் பயோவில் மேத்தமெட்டிக்ஸ் அவன் டாப் ஸ்டூடெண்ட் இருக்கான் ஸ்டேஜில் போய் பாச அவனுக்கு அதான் அவனுக்கு வந்து அது வந்து ஒரு செகண்ட் விஷயம் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து படுப்பில் இல்லையா மித்தவங்க வந்து 400 மீட்டர்ஸில் 100 மீட்டர்ஸில் அவனுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது இதுவும் அவனுக்கு இல்லையா ஸோ இப்போ எப்படி அவனுக்கு ரெக்கக்னேஷன் அவனுக்கு தேவையா ஹி வாண்ட்ஸ் ரெக்கக்னேஷன் ஸோ ஹவ் ஸோ இந்த மாதிரி கிளாஸில் வந்து மித்தங்களை புலி பண்ணுறது புலி வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை பேச்சுவார்த்தையில் ஃபோன் மூலியமா ஸோ அவன் கிளாஸில் அதான் அவனை பார்ப்பாங்க அவன் ஆக்ஷன் செய்யும்போது மித்தவங்க எடுத்து பார்க்கணும் அவங்க ஸோ சம்டைம் புல்லிங் அதர் பீப்புள் மித்தவங்க அவனை பார்ப்பாங்க ஸோ அவன் வந்து நான் ஹீரோ வந்து அந்த ஃபீலிங் அவனுக்கு கிடைக்குது ஸோ ஹி கோஸ் ஆன் டூயிங் இட் சரி சார் அப்போ நீங்கள் சொன்னது படி பார்த்தீங்கன்னா அதாவது புலி டைப்ஸ் வந்து ஃபிசிக்கல் புல்லிங் வெர்பல் புல்லிங் சோஷியல் புல்லிங் அண்ட் சைபர் புல்லிங் மாதிரி இருக்கு பெரும்பாலும் ஒரு டீச்சர் நீங்கள் சொல்கிறது என்னென்னா எதா பெரும்பாலும் நடக்கும் பெரும்பாலும் நடக்கிறது வந்து இந்த பை வேர்பல் ஆக்ஷன் மூலிமா இல்லை அடிக்கிறாங்க இல்லை ஸோ எப்படின்னா தே பி ஜோக்கிங் உங்கள் அப்பா பற்றி உங்கள் அம்மா பற்றி அவன் பேரு பற்றி இல்லாட்டும் அவன் வந்து என்னாவது ஒரு இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பான் அதை வச்சு அந்த வேர்பல் அப்யூஸ் So this is the major bullying problem in schools. You are very fat. சரி சார் இதில் பெருமை பண்ணுவேன் ஸ்கூலில் தான் நடக்குது டீச்சராக நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் அனுபவத்தில் நிறைய டீச்சர் இதாக வந்து பார்த்துருக்கீங்க பகுதி வந்து நடக்குது பள்ளியில் எந்த பகுதியில் அதிகமாக பகுதி வந்து நடக்குது கேன்டீனா இல்லை ஹால்வேஸா கிளாஸ் ரூம்பா எப்போ வேணுமோ நடக்கலாம்
ஃபீல்டில் நடக்கலாம், கேன்டீன் நடக்கலாம், டீச்சர் சொல்லிக் கொடுக்கும் போது நேரத்தில் கூட நடக்கலாம். எனி டைம் டேக் பிளேஸ் எனி டைம். அது வந்து எப்போ எப்போ அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ கூட்டி வந்ததுக்கு அவனுக்கு முடிவு பண்ணுவானுங்க. சம்டைம் யூ கோ ஆன் கண்டினியூஸ்லி ஃபார் டேஸ் இல்லைங்களா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் இல்லை. இப்போ ஒரு மாதிரி நடக்கலாம். சரி சார், இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஒரு விக்டிமாக இருக்கோம் இல்லை எப்படி நம்ம வந்து அதை முன்கொண்டு வர்றது? இப்போ ஒரே ஒரே ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்சிருந்து ஒரே ஒரு வழியாக எஜுகேஷன் தான், அவேர்னஸ். நம்ம வந்து ஸ்கூலில் வந்து மேத்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது, சயின்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு சப்ஜெக்ட் டீச்சராக இருந்துட்டு அவங்க வந்து ஃபிசிக்ஸோ ஜியாகிரஃபியோ அது மட்டும் வந்து முக்கியம் கொடுக்குறது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் எல்லா டீச்சரும். எப்பப்போ அவங்க டைம் கிடைக்குதோ, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ இதை பற்றி பேசணும். அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். புல்லிங் இஸ் ராங், புல்லிங் இஸ் ஹார்ம்ஃபுல், புல்லிங் கேன் காஸ் நெகட்டிவ் இஃபெக்ட் அந்த அதை பர்சன்ட்டு எப்போதும் எடுத்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரின்னா அந்த அவேர்னஸ் வந்து ஸ்லோலி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கணும். எஜுகேட் சில்ட்ரன் அதே டைம்ல வந்து எடுத்து சொல்லணும். என்ன எடுத்து சொல்லணும்னா, பை பீங் நைஸ் டு அதர் பீப்புள் யூ கேன் பி எ ஹீரோ. நீ வந்து புலி பண்றது மட்டும் நான் ஹீரோ ஆக முடியாது. பீங் நைஸ் டு அதர் பீப்புள், பீங் ஹெல்ப்ஃபுல் டு அதர் பீப்புள், டூயிங் குட் திங்ஸ் டு அதர் பீப்புள், பீங் ஹெல்ப்ஃபுல் டு அதர் பீப்புள், யூ கேன் பி எ ஹீரோ. எடுத்து காமிக்கலாம் மகாத்மா காந்தி பத்தி, மாதர் தெரேசா பத்தி, இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ மக்களுக்கு நல்ல எடுத்து இன்னைக்கும் அவங்க பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சுஜாதா டீச்சர் வேண்டியது இல்லை, நீங்கள் மேத்ஸ் டீச்சருக்கூட இருக்கலாம். டைம் கிடைக்கும் போது மாதர் தெரேசா பற்றி பேசுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது அவங்க வந்து பிள்ளைங்க வந்து வருவாங்க. ஸோ அவங்க பாருங்க, மாதர் தெரேசா ஒரு பெரிய ஹீரோ. அவங்க ஆடை அடித்தாங்க, ஆனால் அடிக்கலையே. ஆறு புலி பண்ணாங்க, ஆறு புலி பண்ணலையே. நல்லதான செஞ்சாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவங்க பாரு. ஸோ நானும் வந்து புலி பண்ண வேண்டியதில்லை, நானும் வந்து உதவி செய்வான் மித்தவங்க, நானும் ஒரு ஹீரோ ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து பிள்ளைங்க கொடுக்கணும். சரி சார், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக எப்படி ப்ரிவென்ட் பண்ணோம், எஜுகேஷன் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணோம். இதே எல்லாச்சும் வீட்டுக்கு போன பிறகு ஒரு பெற்றோராக இல்லை இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டியாக நம்ம எப்படி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? தேர்ட் பார்ட்டியில் மை நெஃப்யூஸ் அண்ட் நீசஸ் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஆல்வேஸ் டெல் தேம் ஸ்டோரிஸ். ஐ டெல் தேம் இட்ஸ் ஸ்டோரிஸ் ஆள் பற்றி, சிஎன்என் ஹீரோஸ் பற்றி. அவர் இன்ஜினியர், அவர் இன்ஜினியர் இருந்தார். ஒரு நாள் வந்து பார்த்தாரு, இந்த லேடி நடக்கும் போது உளுந்து செத்து போயிட்டாங்க ரிவரில், ஏன்னா பிரீச் இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஆச்சு ஃபுட். ஸோ அவர் இன்ஜினியர். என்னடா நான் இன்ஜினியர் ஆகிட்டு என்னடா நான் வந்து சம்பாதிச்சுட்டான் இருக்கிறேன், ஆனால் மித்துக்கு நான் ஒன்றுமே செய்யலையே. பாரு என் முன்னுக்கே ஒரு லேடி செத்து போச்சுட்டு. கேப் ஆப் எவ்ரி திங். அவர் எக்ஸ்பர்ட் என்னது, பில்டிங் பிரிட்ஜஸ். ஸோ யூ பில்ட் 3000 பிரிட்ஜஸ் இன் ரூரல் ஏரியஸ் டு ஸ்டாப் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஜிடி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கதைலாம் நான் அடிக்கடி எடுத்து சொல்லுவேன். நீங்களாம் வந்து ஒரு ஹீரோ ஆகணும், சிஎன்என் ஹீரோ மாதிரி ஆகணும். டூ குட் திங்ஸ், ஹெல்ப் சொசைட்டி. சின்ன சின்னது கூட நீங்கள் செய்யலாம். பெருசாக அவங்க மாதிரி பெருசாக வேண்டியதில்லை. எங்கெங்க ஒரு சான்ஸ் கிடைக்குதோ, ஒரு சின்ன நீங்கள் வந்து மித்தவங்க வழி செய்ய முடிச்சுன்னா செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த சின்ன மாதிரி ஸ்டாரி சொல்லிகிட்டே இருந்தால் ஐ திங்க் ஒரு தேர்ட் படியாக இருந்துட்டு இந்த புல்லிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீஸ் டேம் பி டூ குட் திங்ஸ், பி குட், டூ குட். இதான் வந்து ஃபிலாசபி, குருடேவ் ஃபிலாசபி. ஸோ அதான் என்ன சார் நீங்கள் சொன்னது படி பார்த்தீங்கன்னா, எஸ் அ டீச்சராக வந்து எஜுகேஷன் மூலமாக போகலாம். இதே நம்ம தேர்ட் பார்ட்டியாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல வழியை, மாரல் வழியை சொல்லி கொடுத்து அவங்க வந்து மென்மேலும் இன்னைக்கு நல்லா கொண்டு வரலான்றீங்க. சரி சார், இப்போ இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க பூலி பண்ணிட்டு இருக்காங்க ரோட்டில் போகும்போது பார்க்குறோம், இல்லை பள்ளி மாணவர்களும் ஒருத்தர் பூலி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த அந்த சமயம் தக்க நடவடிக்கை என்ன எடுக்கலாம்? பாருங்க, ஸ்கூலில் என்ன இப்போ முக்கியமாக என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி புல்லிங் கேஸ் வந்துச்சுன்னா அந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், நான் புல்லிங் பண்ணேன், அவனை நான் பார்த்துட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்னா, அவனை போயிட்டு கேம் பண்ணுறது,
அந்த பையன் புலி பண்ணாம பாரு அவனை போய் ரோத்தான் கொடுக்குது அதான் டிசிப்ளின் ஆக்ஷன் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தா அவனும் கூடவா செய்வான். ஏன்னா நம்ம என்ன அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோன்னா பை பெயின் பை பவர் டு சால்வ் த ப்ராப்ளம். அவன் என்ன சொல்லி கொடுக்குறோம் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னா பை பெயின் பை அக்ரெசிவ் மெத்தட். ஸோ அவன் மாற மாட்டான், அவன் அப்படியே தான் இருக்க போகிறான். ஸோ த விக்டம் மட்டும் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், அது பத்தாது. புலி மன்னா பாருங்க அவனுக்கும் கூட்ட கவுன்சிலிங் கொடுக்குறோம். இதுதான் ஸ்கூலில் ஒரு அப்ரோச் வந்து மாறணும். The person is bullying, but we must not be aggressive with him. He's already aggressive in his own ways. Our aggressive are aggressive. So why we also be aggressive? No. Number one, this style of the industry man, show him compassion. Mm-hmm. Show him love, show him care. So our maru. நினைக்கணும் ஆக்சுவலி வந்து நம்ம நல்லதே செய்யணும்ட்டு வித் இது போயிட்டு நம்ம எடுத்து எடுத்து சொல்லி கொடுக்கணும், செஞ்சு காட்டணும். ஆல்வேஸ் திங்க் குட் திங்ஸ், ஆல்வேஸ் டூ குட் திங்ஸ். நம்ம குட் திங்ஸ் பற்றி நினைச்சாவா நம்ம குட் திங்ஸ் செய்யலாம். அதை வந்து எப்போதும் வந்து எடுத்து சொல்லணும். நம்மளும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எடுத்து காமிக்கணும். அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தால் சில்ட்ரன் வில் சேஞ்ச், தி புல்லிங் வில் ஸ்டாப் ஆர் பீ லெஸ். நன்றி சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு நிறைய அறிவுறுகள் சொன்னார் என்னென்ன வழியில் நம்ம வந்து இதை கையாளலாம். ஒன்று வந்து நீங்கள் அவர் அக்ரெசிவாக இருக்காங்கன்னா பதிலுக்கு நம்மளும் அடிக்கணும், அப்படி தான் வந்து நிறுத்த முடியும் என்றது விடை ஆகாது. நம்ம அதுக்கு வந்து நல்ல மாரல் வேல்யூஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக இந்த பூலியை இந்த பகடை வதையை நாமும் சேர்ந்து கைகோர்த்து நிறுத்துவோமாக. நன்றி. அருமையான பகிர்வை பகிர்ந்து கொண்ட திரு நடராஜா மற்றும் சகோதரி சத்யமணி அவர்களுக்கு நன்றி. கேலி செய்து சந்தோஷப்படுபவர்கள் ஒரு புறம் இருக்க, கேலியினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்வியே இழந்தவர்களும் ஒரு புறம் இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நம்ப சமுதாயமாகிய நம்ப ஒன்றிணைந்து இதை தடுத்தோமானால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவும் இந்த பகடை வகையிலிருந்து தவிர்த்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். சரிங்க, அடுத்த வாரம் என்ன தலைப்பு என்றுன்னு பாத்தீங்கன்னா தற்கொலை, தற்கொலை சூசைடு ஏன் இது நடக்குது அப்படின்னு பி ஃப்ரெண்டர்ஸ்லேருந்து நமது நண்பர்கள் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இதை வந்து பகிர்ந்து கொள்ள வராங்க. அடுத்த வாரமும் எங்களோடு இணைந்திருங்க. மேலும் இதை தவிர்த்து இதை பற்றின கேள்விகள் இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். சுழியம் 3771 என்ற எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் செக்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மேலும் வரும் வரும் வாரங்களில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல இணைய மறவாதீர்கள். நன்றி.